வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பசுந்தாள் உரம் தக்கை பூண்டு விதையிலேருந்து செடி வரைக்கும் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம விதை விதைக்கிறதுக்கு இது உழுக தேவையில்லை மெயினாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை வந்து ஊற வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அதிக தண்ணி இதுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு விதையாக நடணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சா அப்படியே நீங்கள் வாட்டுக்கு விதைக்கலாம். எப்படி விதைக்கிறோன்றதை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெல் வந்து கருதை அறுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக தான் விதைக்கிறோம். இதை உழுகலை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஒரு நல்ல மழை பெஞ்சு விதைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி விதைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும், அதை பார்த்துக்கிறணும். ஸோ இது வந்து 20வது நாள். இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி இல்லை வாரத்துக்கு ரெண்டு தண்ணி பாய்ச்சினாலே போதும். ஸோ இது 20வது நாள் எந்த அளவுக்கு தக்கை பூண்டு வளர்ந்துருக்குன்றத நீங்கள் பாருங்கள். இந்த தக்கை பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் இருக்க நைட்ரஜனை வந்து அது கலெக்ட் பண்ணி அதோட வேரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட வயலுக்கு நைட்ரஜன். எந்த செடி போட்டாலும் வளர்கிறதுக்கு நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30வது நாள். ஸோ இந்த 20 to 30 நாளுக்குள்ளே வந்து நான் என்ன செஞ்சோம்னா தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 8 கிலோ யூரியாவை நம்ம வயலில் விதைச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு. ஸோ இந்த தக்கை பூண்டை வந்து ரொம்பவும் வளர விடக்கூடாது. ஸோ 50 நாள் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உழுது போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அது அழுகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ 40வது நாள்லேயே நம்ம வந்து இந்த தக்கை பூண்டை வந்து நிலத்தில் போட்டு உழுதுறணும். அப்படி உழுவும்போது தான் அதோடய ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா காய் காய்க்கிற டைம் வரும்போது கீழே இருந்து மேலேருந்து ஸ்டோர் பண்ணி கீழே வேரில் வச்சுருந்த நைட்ரஜனை அதை எடுக்க ஆரம்பிச்சிடும், எடுத்து அதோடய காய்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 40வது நாளே இந்த மாதிரி உழுது போட்டுருங்க. அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா 48வது நாள். ஸோ 48வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா செடி ரொம்ப நல்லா ஒரு ஆள் மட்டத்துக்கு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அதோட தண்டும் பெருத்துரும். ஸோ தண்டும் பெருத்துருச்சு அப்படின்னா அதை வந்து அழுகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் 40வது நாளே தயவு செய்து உழுது போட்டுருங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பசுந்தாள் உரத்தை வந்து நம்ம நிலத்துக்கு நம்ம கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. இது அந்த காலத்திலருந்தே இந்த மாதிரி செஞ்சு வந்திருக்காங்க. ஸோ நம்ம தான் இதை கைவிட்டுட்டோம். ஸோ இதில் அவ்வளோ தலைச்சத்து இருக்குது. ஸோ அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பசுந்தாள் உரம் வந்து நம்ம வயக்காட்டில் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதோடய வேரை பொடுங்குறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து அந்த நைட்ரஜனை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், உருண்டை உருண்டையாக இருக்கும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சம்மர் டைமில் தான் நம்ம போட முடியும். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு போக நெல் விளைவிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம போடணும். சம்மர் டைமில் போடும்போது ஆடுகள் தொல்லை இருக்கும், ஆடு மேய்க்கிறவங்க நிறையா வருவாங்க. அதனால் வயக்காட்டை சுற்றி ஒரு பாலித்தீன் கவர் போட்டுருங்க. ஸோ உழுகிற டைமில் இந்த மாதிரி உழுகிற டைமில் நல்ல தண்ணியை பெருக்க கட்டிட்டு அப்புறம் உழுகுங்க. இல்லைன்னா நீங்கள் வெறுமனை உழுகணும்னு நினச்சிங்கன்னா அந்த செடி காஞ்சி போயிடும், இவ்வளோ நாள் நீங்கள் உழைத்த உழைப்பும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நல்லா தண்ணி பெருக்க கட்டிட்டு உழுதிங்கன்னா அந்த செடி உள்ளே போயிடும். அப்போ வந்து அழுகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் நெல் நேரடி நெல் விதைப்பு பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறணுன்னா நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.